இஸ்ரேலின் கடும் தாக்குதலையும் மீறி அறுபதாவது நாளாக தொடர்ந்து வருகிறது ஹமாஸின் ராக்கெட் வீச்சு இந்த தாக்குதலில் இஸ்ரேல் நகரத்தில் ஒரு வீடு துளைக்கப்பட்டு அதில் இருந்த இருவர் காயமடைந்துள்ளனர் இந்நிகழ்வு இஸ்ரேலியர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது காசா மீது பல முனைகளில் இருந்தும் இஸ்ரேல் கொடூர தாக்குதல் நடத்தி வருகிறது இதில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை சுமார் பதினாறாயிரத்தை நெருங்கி வருகிறது அதே நேரம் ஒவ்வொரு நாளும் இஸ்ரேல் நகரங்களை நோக்கி ஹமாசும் தனது ராக்கெட் வீச்சை தொடர்ந்து வருகிறது ராக்கெட் வீச்சு என்பது இஸ்ரேல் மீதான தாக்குதல் என்பதை தாண்டி ஹமாஸின் வலிமையை பறைசாற்றும் நிகழ்வாக அமைந்து வருகிறது இந்நிலையில் டிசம்பர் ஐந்தாம் தேதி ஹமாஸ் தொடர்ந்து அறுபதாவது நாளாக ராக்கெட் வீசி தாக்கியது காசா அருகேயுள்ள அஸ்கலான் நகரத்தை நோக்கி செலுத்தப்பட்ட ராக்கெட் அங்குள்ள அடுக்குமாடி குடியிருப்பை துளையிட்டு உள்ளே சென்றது இதில் இரண்டு பெண்கள் காயமடைந்ததாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது மேலும் அக்கட்டிடத்தில் இருந்த பலர் மன அதிர்ச்சிக்கு ஆளானதாகவும் உடல் ரீதியாக காயம் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ராக்கெட் நேரடியாக தாக்கவில்லை என்றும் அயன்ரோம் தாக்குதலுக்கு ஆளாகி ராக்கெட்டின் ஒரு பாதி கட்டிடத்தை தாக்கியதாகவும் இஸ்ரேல் விளக்கமளித்துள்ளது முன்னதாக அபாய எச்சரிக்கை ஒலி விடுக்கப்பட்டதால் அஸ்கலான் நகர மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர்ந்து சென்றனர் அந்நகர மக்கள் பெரும்பகுதியினர் வெளியேற்றப்பட்ட நிலையில் அத்தியாவசிய பணிகள் துறைகளைச் சேர்ந்தவர்கள் மட்டும் அங்கு இருப்பதாக தெரிகிறது Thank you.